ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதனை இபிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். யார் காரணம் என்பதெல்லாம் குறித்து நேற்று தினத்தில் பல்வேறு விசாரணைகள் நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி, அவர் வழக்கறிஞராகவும் இருக்கிறார், அவரிடம் விசாரணை நடைபெற்றது. விசாரணையில் இந்த படுகொலைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து மலர்கொடி அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கழகத்தின் கொள்கை குறிகோளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடத்தும் கழகத்தின் கண்ணியத்திற்கும் மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கம் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினால் தென்சென்னை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த மலர்கொடி இன்று முதல் கழகத்தின் அடிப்படை பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கி வைக்கப்படுகிறார் என அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.